ஏதாவது ஒன்று தொடங்கியிருப்பாங்க, ஆனால் அதை கண்டினியூஸாக பண்ண முடியலை, கன்சிஸ்டண்டாக பண்ண முடியலன்னு எப்படி நம்ம வருத்தப்படுவாங்க. அதை எப்படி கன்சிஸ்டண்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீ பேச போகிறோம். என் இனிய தமிழ் நண்பர்களே, வணக்கம். நிறைய பேர் கேட்குற கேள்வி சார், நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இப்போ டிசம்பர் 31 ஏதாவது ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, ஒரு ஜனவரி 3-4 வரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, கன்சிஸ்டண்ட்டாக ஒன்று பண்ண முடியலை. இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ போடுவாங்க, ஒரு வாரம் போட்டுருவாங்க, 2-3 வாரம் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி போடுவாங்க. எதையும் என்னால் உறுதியாக கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக பண்ண முடியலையே, ஏன் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற செயல்களை, நீங்கள் செய்கிற தொழில்களை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். இந்த 8 விஷயத்தை கவனமாக பாருங்கள். இதை எப்போது நீங்கள் செய்கிறீர்களோ அப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். எங்கே கன்சிஸ்டன்சி இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை வரும். கன்சிஸ்டன்சி கிரியேட்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா வாரமும் ஒரு வீடியோ வரும் அப்படின்னு நான் அந்த கன்சிஸ்டன்சியை கீப் பண்ணிங்கன்னா நீங்கள் நம்புவீங்க, வீடியோ வரும். அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது. அதுக்கு 8 விஷயத்தை பண்ணுங்கள். 1, டிஃபைன் யுவர் கோல். உங்கள் லட்சியத்தை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா லட்சியம் உங்களை செயல் புரிய தூண்டும். செயல் எப்போவும் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு அந்த லட்சியத்தை பற்றிய ஒரு சிந்தனை வேண்டும். ஃபுட்பால் விளையாடுவாங்க, அந்த ஃபுட்பால் அந்த கோல் போஸ்ட் அங்கே இருக்கிற காலத்தோடு அந்த 45 மினிட் விளையாடணும்னு அவங்க தோண்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கை என்ற விளையாட்டு களத்தில் நீங்கள் விளையாடணுன்னா அந்த கோலை நீங்கள் செட் பண்ணுங்கள். கோல் போஸ்ட் எடுத்து மாட்டிட்டா விளையாட்டை நிறுத்திடுவான். வாழ்க்கை நிறுத்துவதற்குள்ள அந்த கோல் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வெக்தமாக தெரிந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு தோணும். அந்த ப்ளேயில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். 1வது விஷயம். 2வது விஷயம், டெய்லி கேளுங்க, வாய், ஏன் பிறந்தேன், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்காக இதை செய்கிறேன் அப்படின்னு கேள்விகள். வை எப்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுதோ அப்போ நீங்கள் உறுதியாக செயல்புரிவீர்கள். என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஆனதுக்கு காரணம் என்னுடைய வையை பற்றி பயங்கரமான கிளாரிட்டி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான். என் ட்ரைனிங் ஃபீல்டில் வந்துட்டு 28 வருஷமாச்சு, ஆனால் எனக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 14, 15, 16 வருஷத்தில் தான். பாக்கி 12 வருஷத்துலேருந்து இந்த 16 வருஷம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்விக்கு, அந்த 12 வருஷத்தில் நான் என்னுடைய வையை ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிச்சேன். ஏன் இதை செய்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு, எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறதுல ஏன் செய்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை கண்டுபிடிங்க. உங்களால் செயல் புரியாமல் இருக்கவே முடியாது. டெய்லி கேளுங்க அந்த கேள்வி. நம்ம நாட்டில் எக்கச்சக்கமான மனிதர்கள் வை கேட்பதில்லை. ஏன் வளர்ந்தேன், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன், எதற்காக இந்த தொழிலை செய்கிறேன், எதற்காக இந்த வேலைக்கு போகிறேன், எதற்காக நான் அரசு நிறுவனத்தில் வேலைக்கு போக வேண்டும், எதற்காக நான் மனிதர்களோடு நன்றாக நடந்து கொள்ள வேண்டும், இந்த வையை கண்டுபிடிங்க. உங்களால் கன்சிஸ்டன்சி இருக்கும். 2வது பாயிண்ட். 3வது என்ன தெரியுங்களா, நீங்கள் எடுத்த தீர்மானங்களை, நீங்கள் எடுத்த அந்த லட்சியங்களை, உங்களுடைய அந்த வையை மற்றவர்களை தெரியப்படுத்துங்கள். எதுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் தெரியுங்களா, மற்றவங்கள்ட சொல்கிறப்ப ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். தண்ணி போட்டுக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறார், நான் தண்ணி போட மாட்டேன். அப்போ எல்லார்ட்டையும் சொல்கிறப்ப அது ஒரு கமிட்மெண்ட்டாக மாறிடும். அதனால் மற்றவர்கள்ட்ட சொல்லுங்கள், எல்லா வாரம் ஒரு வீடியோ போடுறேன், நான் உங்கள்கிட்ட சொன்னதுனால அது செய்ய வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாகிறேன் அல்லவா. அப்போ அதனால் இப்போ அப்படிங்களா அனௌன்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது செய்யும் அது வெக்கக்கடமாக போயிருமே நினைக்காதீங்க, அனௌன்ஸ் இட். அதான் 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன தெரியுங்களா, மைக்ரோ பிளான்களை உண்டு பண்ணுங்கள். மைக்ரோ பிளான்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 3 வருஷம் இருக்கே அப்படின்னு ரிலாக்ஸாக இருப்பீங்க. லாங் டைம் கோலுக்கு ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணால், மைக்ரோ சின்ன சின்ன பிளான் பண்ணுங்க. அந்த கோல் அங்கே இருக்கட்டும், அதே மாதிரி சின்ன பிளான், இந்த வாரத்துக்கு என்ன, அந்த கோலுக்கு ஹெல்ப்ஃபுல்லான இந்த வாரம் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன போகிறேன். இந்த சின்ன இப்போ உதாரணம், இந்த ஷூட் பண்ணுறது ஒரு சின்ன மைக்ரோ பிளான். அந்த மைக்ரோ பிளானை உண்டு பண்ணுங்கள். மைக்ரோ பிளான் என்ன அட்வான்டேஜ், மைக்ரோ பிளான் ஆக்டிவிட்டிகளுமாய் சம்மந்தப்பட்டதான, செயல்களுமாய் சம்மந்தப்பட்டது. செயல்கள் இல்லாமல் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. அதனால் மைக்ரோ பிளானுகள், சின்ன சின்ன பிளானுகள் உண்டு பண்ணுங்கள். அந்த சின்ன சின்ன பிளானுகள் உங்களுடைய அந்த பெரிய லட்சியத்திற்கு போக வழியில் இருக்க வேண்டும். அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. சின்ன மைக்ரோ பிளான் உண்டு பண்ணுங்கள். 4வது விஷயம். 5வது விஷயம் என்னன்னு நீங்கள் செய்கிற செயல்களால் உங்களுக்கு வருகிற அந்த ப்ரோக்ரெஸ், அந்த உயர்ச்சியை அளந்து கொண்டே இருங்கள், மானிட்டர் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. அதை மானிட்டர் பண்ணலைன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப செயல் புரியணும்னு தோணாது.
என்னுடைய தொழிலை நான் போடுற வீடியோவை மானிட்டர் பண்ணுவேன், அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுது, அஞ்சு மணி நேரத்தில் எப்படி போகுது, பத்து மணி நேரத்தில் எப்படி போகுது, போன மாதம் எப்படி போச்சு, அந்த ப்ரோக்ரஸ் என்னை திரும்ப திரும்ப செய்ய தூண்டுவது. அதனால் தயவு செய்து உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. மானிட்டர் பண்ணாத பிசினஸில் மானிட்டர் பண்ண மாட்டாங்க, வாழ்க்கையில் மானிட்டர் பண்ண மாட்டாங்க, போன வருஷத்தை விட நான் இவ்வளோ வளர்ந்துருக்கேன்னு மானிட்டர் பண்ண மாட்டாங்க. அந்த மானிட்டர் எப்போ பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு அதை திரும்ப செய்யணும்னு தோணும். அதான் அஞ்சாவது விஷயம். ஆறாவது விஷயம், நம்ம பிறந்தநாள்லேருந்து நம்மளை எல்லோரும் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்களா, யாராவது பார்த்தா தான் நம்ம நல்லாயிருப்போம். அதனால் அதை இங்கே யூஸ் பண்ணுங்கள். எப்படி யூஸ் பண்ணுறது, வேறு யாரையாவது உங்களுடைய அந்த செயல்பாடுகளை மானிட்டர் பண்ணி ஒப்படைத்து கொள்ளுங்கள். மானிட்டர் பண்ண சொல்லி ஒரு ஆளையை ஒப்படைங்க, நான் இன்னதெல்லாம் செய்ய போகிறேன், நீ கொஞ்சம் பார்த்துட்டு எனக்கு சொல்லணும், நான் செய்யலாம் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லணும்னு ஒரு சின்ன பிளான் உண்டா பண்ணிட்டு ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ரெண்டு ஒரு குரூப்பை வாட்ஸ்அப் குரூப் ஆகுங்க, என்று அவரோட பிளான் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள், உங்களுடைய பிளானை அவரை மானிட்டர் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எதுக்கு நான் அங்கிட்ட கிட்டே பார்க்குறப்ப நமக்கு செய்வதற்கான தூண்டுதல் இருக்கும். நான் இந்த ஜிம்முக்கு போவேன், ஜிம்முக்கு போகிறப்ப என்ன பண்ண, என் வீட்டுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த வீட்டில் என் நேராக முன்னாடி உள்ள அவர் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். அப்போ என்றைக்காவது எனக்கு ஒரு சோம்பல் திறம் வந்துச்சு இன்னைக்கு போக வேண்டாம் அப்படின்னு தோணுன்னா அவர் வந்து கதவுல வந்து நிற்பார், போலாமில்ல அப்படிம்பார். அப்போ அவருக்காக நான் போவேன். அதே மாதிரி அவருக்கு என்றைக்காவது சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா நான் போய் என்ன வாங்க போகலாம் அப்படிமே அவர் வந்துடுவார். ஸோ இந்த வாக்கிங் போகிறப்போ வேற ஒருத்தர் இருக்கிறனால நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வேற ஆள் மானிட்டர் பண்ண வைங்க. உங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படி கண்டினியூஸாக செய்வதற்கான ஒரு இது இருக்கும். அதான் ஆறாவது. ஏழாவது என்ன, உங்களை நீங்கள் தட்டி கொடுத்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாராட்டுங்கள். அவன் பாராட்டில், ஊர்க்காரன் பாராட்டில், அப்பா பாராட்டில, அம்மா பாராட்டிலன்னு புகார் சொல்கிறத விட்டுட்டு உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள். எப்போது உங்களை நீங்கள் பாராட்டி கொள்கிறீர்களோ உலகம் உங்களை பாராட்ட வரும். நான் இந்த பிசினஸ் என்னுடைய தொடக்க காலத்து ட்ரைனிங்கில் தொடக்க காலத்தில் என்ன உலகத்தில் ஒருவர்களும் பாராட்டவே இல்லை. உனக்கு வேறு வேலை இல்லைடான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நான் எப்போதும் என்னுடைய கிளாஸுகள் முடிந்ததற்கு பிறகு எனக்கு நான் தட்டி கொடுப்பேன், மது யூ கேன் டூ தட் மேன் அப்படின்னு நான் என்று பேசுவேன். என்னோடு நான் பேசியதை விட நான் வெளியிருக்கவங்கள்ட்ட அதிகமாக பேசுனதில்லை. உங்களோடு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், உங்களோடு நன்றாக பேசிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள், மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அப்போ அப்படி நம்மளை நம்ம பாராட்டுறப்ப என்ன ஆகணும், திரும்ப திரும்ப செய்யணும் தோணும். ஒரு வீடியோ நான் போடுவேன், அந்த வீடியோ நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நான் என்னை பாராட்டுவேன், நீ அதை செஞ்சே இல்லை மது, நீ அதை செஞ்சே அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டல, அதுக்கு பார்த்தா எத்தனை பேருக்கு அது சிலப்போ எல்லாருக்கும் குணமாக இருக்காது, ஆனால் சிலருக்கு அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுல, யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப் அப்படின்னு நான் ஏன்ட்டு சொல்லுவேன். உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள். ஏழாவது விஷயம். எட்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா ஐயா, 100% கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒன்று இல்லை உலகத்தில். பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது பெரிய டேஞ்சரான ஒன்று, அந்த மாதிரி ஒன்று இல்லை. அதனால் நான் ஒரு வாரம் விட்டுட்டேன், யான் இனிமேல் செய்ய முடியாது. ஒரு வாரம் விட்டுட்டுன்னா அதில் ஒரு பாடம் படிங்க, அடுத்த வாரம் சொல்ல தொடங்கியிருக்கு. அதனால் 100% கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பிடிவாதம் பிடித்தீர்களானால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நோ பர்ஃபெக்ஷனிசம் முன்னாடி போங்க. எட்டு விஷயத்தை பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஒன்று, உங்களுடைய லட்சியத்தை தீர்மானிங்கள். ரெண்டு, எப்பொழுதும் ஏன் 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 என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருங்கள். மூன்று, அதை உலகத்திற்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். நாலு, சின்ன சின்ன மைக்ரோ பிளான் பண்ணுங்கள். அஞ்சு, உங்களுடைய அந்த வளர்ச்சியை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆறு, மற்றவர்களை உங்களை அப்சர்வ் பண்ணுறதுக்கு மானிட்டர் பண்ணுங்கள். ஒரு வெல்விஷரை ஒப்படைங்க, ஒரு சின்ன ஒரு கம்பேனியை வச்சுட்டு அதை மானிட்டர் பண்ணுங்கள். ஏழு, உங்களை நீங்கள் பாராட்டி கொள்ளுங்கள். எட்டு, 100% பர்ஃபெக்டாக பார்க்காதீங்க, முன்னாடி போங்க. வாழ்க்கை கன்சிஸ்டண்ட்டாக செயல்புரிவது வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். வெற்றி பெறுவதற்கு தான் மனிதன் பிறந்திருக்கிறான். நண்பர்களை இது பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். புதிய விஷயமாக வீட்டு பார்க்கலாம். மிக்க நன்றி.